மத்தேயு 21 அதிகாரம் மத்தேயு 21 அதிகாரம் 4 வசனம். இதோ இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த காலை ஆராதனையிலே நீர் எங்களோடு கூட நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் திருப்தியோடு கூட கடந்து செல்ல நீர் எங்களுக்கு உதவித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில நாம் எதை அனுசரித்து கொண்டிருக்கிறோம், எதை அனுசரித்து கொண்டிருக்கிறோம்? குருத்தோலை ஞாயிறு. ஹல்லேலூயா. என் அன்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் எருசலேமுக்குள்ளாக அவர் ஒரு ராஜாவாய் பிரவேசித்தார் என்பதை நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கன்பான கர்த்துடைய பிள்ளைகளை, இந்த மத்தேயு 21 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல நாம் ஆண்டுதோறும் இந்த பகுதியை நாம் வாசித்தாலும், இந்த குருத்தோலை ஞாயிறில் இயேசு ஒரு ராஜாவாய் அவர் எருசலேமுக்குள்ளாக பிரவேசித்தார் என்று சொல்லி நாம் தியானிக்கிறவர்களாக இருந்தாலும், இந்த நாளில் கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் வைத்த சற்று வித்தியாசமான காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதாவது, ஆண்டவர் எருசலேமுக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது அவர் தெரிந்து கொண்ட ஒரு மிருகம் எதுங்க? எதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? கழுதையை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் எருசலேமுக்குள்ளாக கடந்து செல்லுகிற அந்த ஒரு பவனி, அதாவது வெற்றியின் பவனியாக அது பார்க்கப்படுகிறது. அது எப்படி பார்க்கப்படுகிறது? அவர் ஒரு ராஜாவாய், ஹல்லேலூயா, வெற்றி சிறந்தவராய் அவர் கடந்து செல்லுகிறார் என்று சொல்லி ஒரு வெற்றியின் பவனியாக அது பார்க்கப்படுகிறது. ஆனால் ராஜாக்கள் வெற்றியின் பவனி சொல்லும் பொழுது அவர்கள் எப்பொழுதும் பயன்படுத்துகிற ஒரு, அதாவது விலங்கு எதுனா அது குதிரையாக தான் இருக்கும். குதிரை எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? ஒரு வெற்றியின் அடையாளமாக அது பார்க்கப்படுகிறது. இப்போ கல்யாணத்தில் கூட நம்ம பார்க்குறோம், மாப்பிள்ளை எதில் வச்சு கொண்டு போகிறாங்க சொல்லுங்க. நம்ம கிறிஸ்டியனில் அது மாதிரி யாரும் மாப்பிள்ளையை அதில் உட்கார வச்சு சர்ச்சை கூப்பிட்டு வர்றதில்லை. ஆனால் ஹிந்து கல்ச்சரில் என்ன பண்ணுறாங்க, மாப்பிள்ளையை எதில் உட்கார வைக்கிறாங்க? குதிரையில் உட்கார வைக்கிறாங்க. கொஞ்சம் வசதியாக இருக்கவங்க குதிரை வண்டியில் என்ன பண்ணுறாங்க, உட்கார வைக்கிறாங்க. ஆனால் அதை இழுத்துட்டு போகிறது எது? குதிரை தான். ஆ, புரியுதா நான் சொல்கிறது? குதிரை போகும்போது அதற்கு முன்பதாக என்ன பண்ணுறாங்க? ஆடலை பாடலை பாடி, கொஞ்சம் டான்ஸ் ஆடி, கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசித்து, சந்தோஷத்தோடு கூட என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. அது எதை காட்டுது? அது எதை காட்டுகிறது? எதை காட்டுகிறது? தன்னுடைய மகிழ்ச்சி. திருமணம் என்னுடைய மகனுக்கு, அல்லது அதாவது திருமணம் நடைபெற இருக்கிறது என்பதை அதை என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு மகிழ்ச்சியை அவர்கள் என்ன செய்கிறார்கள், வெளிப்படுத்துகிறார்கள். புரியுதுங்களா? அதே போல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது வெற்றி பெறும் பொழுது அவர்கள் அந்த வெற்றியின் பவனியை எதிலே செல்வார்கள் என்று சொன்னால், எதில் போவாங்க? குதிரையில் தான் போவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் எருசலேமுக்குள்ளாக அவர் கடந்து செல்லும் பொழுது இந்த ஒரு வெற்றியின் பவனியை அவர் எதில் போகிறாருங்க? கழுதையின் மீது அவர் போகிறார் என்பதை நாம் பார்க்குறோம். ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறார், என்னென்னா நீங்கள் போயிட்டு ஒருவரும் ஏறாத அந்த கழுதி என்ன பண்ணுங்க, அது கட்டப்பட்டு இருக்கும், அந்த கட்டை அவிழ்த்து என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். கரெக்டா அப்படி தானே எழுதியிருக்கு?
ஒருவரும் ஏறிராத கழுதையாக அது இருக்கிறது. அது கட்டப்பட்டிருக்கும், நீங்க என்ன பண்ணுங்க, அதை போயிட்டு கட்ட அழுத்திட்டு என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்க என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு அந்த இடத்துல சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் எதற்காக அவர் கழுதையை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ரெண்டு காரியத்திற்காக கழுதையை தெரிந்து கொண்டார். முதலாவது ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், தீர்க்க தரிசனம் நிறைவேறும் விதமாக அதை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் அறிந்தாலும், இரண்டாவது அவர் தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தும் விதமாக தெரிந்து கொண்டார். ஹலேலூயா, ஹலேலூயா, கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, ஹலேலூயா, ஹலேலூயா. எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்ட, ரொம்ப லீஸ்டா பார்க்கப்படுகிற அந்த ஒரு விலங்கை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொன்னார். அதன் மூலமாக அவர் கொடுக்கிற ஒரு செய்தி என்னவாக இருக்கிறது என்று சொன்னார், உலகத்திலே தள்ளப்பட்ட எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களை நேசிக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். ஹலேலூயா, ஹலேலூயா. அவருடைய பிறப்பை நீங்கள் பார்க்கும் பொழுது அது எப்படி இருந்ததுங்க, மாட்டு தொழுவத்தில் ஒரு ஏழ்மையின் பிறப்பாக அது காணப்பட்டது. அவருடைய வளர்ப்பு எப்படி காணப்பட்டது, ஏழ்மையாக காணப்பட்டது. அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பயணமாக அவர் ராஜாவாய் கடந்து செல்லும் பொழுது கூட அவருடைய அந்த பயணம் எப்படி இருக்கிறது, அது ஏழ்மையாக இருக்கிறது. ஹலேலூயா. தாழ்மையை குறிக்கும் விதமாக ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த இடத்துல இந்த ஒரு பவனியை மேற்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹலேலூயா. ரெண்டாவது நீங்கள் ஒரு காரியத்தை இந்த இடத்துல கவனிக்கணும், என்னன்னா, அதாவது ஆண்டவர் பவனியாய் செல்லும் பொழுது வழியில் இருக்கிறவர்கள் அவர்கள் செய்த ஒரு காரியம் என்னங்க, பாம் லீவ்ஸ் என்ன பண்ணுறாங்க, குருத்தோலைகளை கரங்களிலே ஏந்தி அவர்கள் சொன்ன ஒரு காரியம் என்னங்க, ஓசன்னா, ஓசன்னா. அடுத்து என்ன சொல்கிறாங்க, சொல்ற ஒரு வார்த்தை என்னது, கர்த்தரின் நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அது எப்படி அவங்களுக்கு தெரியும், கர்த்தரின் நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். எப்படி அவர்கள் அறிந்து கொண்டார்கள், எதற்காக அந்த ஒரு வார்த்தை அவர்கள் பயன்படுத்த வேண்டும், எதற்காக ஓசன்னா என்கிற வார்த்தை அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். 118:24 ஒருவர் வாசிக்கலாம். 118:24, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். அடுத்து கா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஹலேலூயா, ஹலேலூயா. இந்த ஒரு வார்த்தையை தான் அவர்கள் அந்த இடத்துல என்ன பண்றாங்க, பயன்படுத்துகிறாங்க. என்ன சொல்றாங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி. ஹலேலூயா, ஹலேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வழியிலே அவர்கள் போடுற ஒரு கோஷம் என்னங்க, ஓசன்னா. ஓசன்னா என்று சொன்னால் என்னங்க, ஓசன்னா என்று சொன்னால் என்ன, கர்த்தாவே ரட்சியும். வாசிக்கலாம் சகரியா 9:9, சியோன் குமாரத்தையே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தையே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். நல்ல கவனிங்க, அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுவோமா, ஹலேலூயா. அவர் நம்மை என்ன செய்கிறவரா இருக்கிறாரா, ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவர், அதாவது அவர் எருசலேமுக்குள்ளாக அவர் பிரயாணித்த பொழுது ஜனங்கள் போட்ட ஒரு கோஷம் என்னங்க, ஓசன்னா என்று சொல்லி. அதனுடைய அர்த்தம் என்ன, இயேசுவே எங்களை ரட்சியும் என்று சொல்லி ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். ரட்சிப்பு இயேசுவால் மாத்திரமே நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி. ஹலேலூயா,
ரட்சிப்பு யார் மூலமாக மாத்திரம்தான் நமக்கு கிடைக்கும்? இயேசுவின் மூலமாக மாத்திரமே நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்பதை ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அறிந்து கொண்டார்கள். எப்படி அறிந்து கொண்டார்கள்? ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் செய்த அற்புதத்தை இந்த ஜனங்கள் கண்டுகொண்டு இருந்தார்கள். ஹலேலூயா, ஹலேலூயா. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்ததை பார்த்திருக்கிறார்கள். குஷ்டரோகிகள் சுகமடைந்ததை பார்த்திருக்கிறார்கள். தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினதை பார்த்திருக்கிறார்கள். இப்படி ஆண்டவர் செய்த எல்லா அற்புதத்தையும் கண்ட இவர்கள், அடுத்து இவர்களுக்குள்ளாக வருகிற ஒரு காரியம், இவருடைய சிந்தனையிலே வருகிற ஒரு காரியம், ரட்சிப்பு என்று சொன்னால் அது இயேசுவாலே மாத்திரம்தான் வரும். ஹலேலூயா, ஹலேலூயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறார்கள், ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தை கேட்டிருக்கிறார்கள், ஆண்டவருடைய ஊழியத்தின் பாதைகளில் ஆண்டவருடைய வாழ்க்கை என்ன செய்திருக்கிறார்கள்? 3.5 ஆண்டு ஊழியத்தினுடைய பாதையை நன்றாக கவனித்தவர்கள், ஆண்டவரை முழுமையாக அறிந்தபடியினாலே அறிந்து கொண்டார்கள். ரட்சிப்பு என்று சொன்னால் அது யார் மூலமாக மாத்திரம்தான்? இயேசு மூலமாக மாத்திரம்தான். ஹலேலூயா. அதை தான் அந்த இடத்துல அவர்கள் செய்யும் பொழுது, அதாவது சொல்லும் பொழுது சொல்றாங்க, ஓசன்னா ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி. ஹலேலூயா, ஹலேலூயா. அதனுடைய ஒரு அடையாளமாக தான் ஆலயத்தை நம்ம எதில் டெக்கரேட் பண்றோங்க? குருத்தோலையில. இது எதனுடைய அடையாளமாக இருக்கிறது? வெற்றியின் சின்னமாக இது காணப்படுகிறது. ஹலேலூயா. என் ராஜா வெற்றி சிறந்தார் என்பதை சொல்லும் விதமாக நம்ம என்ன பண்றோம்? இந்த குருத்தோலையை நம்ம என்ன பண்றோம்? ஆலயத்துல டெக்கரேட் பண்றோம். புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? சும்மா இருக்கிற இலைய கொண்டு வந்து இங்க என்ன பண்ணல, வைக்கல. அதுவும் இந்த இலைய மாத்திரம் ஏன் வைக்கிறோம்? எத்தனையோ இலைகள் இருக்கு, இருக்கா இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டு இதை மாத்திரம் நாம ஏன் வைக்கிறோம்னா, அதாவது ஆண்டவர் வாழ்ந்த நாட்களிலே இந்த குருத்தோலைகள் அது வெற்றியை குறிக்கிறதாய் காணப்பட்டது. ஹலேலூயா. ஒருவர் வெற்றி சிறந்தார் என்று சொன்னால் அவருக்கு வரவேற்பு எப்படி கொடுக்கும் என்று கொடுக்கப்படும் என்று சொன்னால் குருத்தோலையை வைத்துதான் கொடுக்கப்படும். ஹலேலூயா. இன்றைக்கும் நீங்கள் ஒலிம்பிக் கேமை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதாவது வெற்றி சிறக்கிறவர்களுக்கு அவர்கள், அதாவது அந்த கிரீடத்தை கொடுக்கும் பொழுது கூட என்ன பண்ணுவாங்களாம், ஒரு பாம் லீஃப் என்ன பண்ணுவாங்க, வைத்து கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். ஹலேலூயா. அது எதை குறிக்கிறது? வெற்றியை குறிக்கிறதா இருக்கிறது. ஹலேலூயா. நம்முடைய ராஜா என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். ஹலேலூயா. அதனுடைய ஒரு அடையாளமாக தான் இந்த நாளிலே நம்ம என்ன பண்றோம்? ஆலயத்தை இந்த பாம் லீஃப் நாளை நம்ம என்ன பண்றோம்? டெக்கரேட் செய்கிறவர்களாக இருக்கிறோம். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே என் இயேசு கிறிஸ்து ஒரு தாழ்மையை நமக்கு என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எத்தனையோ விலகுகள் இருந்தாலும் எல்லோராலும் இழிவாய் பார்க்கப்படுகிற ஒரு விலங்கு எதுங்க? கழுது. ஆனா ஆண்டவர் அதை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் எப்படியாய் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி. ஹலேலூயா, ஹலேலூயா. கழுத போலதான் நம்மள என்ன பண்ணோம் ஒரு காலத்துல? எல்லோராலும் ஒதுக்கப்பட்டு இருந்தோம், கரெக்டுங்களா? எல்லோராலும் ஒதுக்கப்பட்டு இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை தேடி வந்தார். உளையான சேற்றில் இருந்தோம், யாரும் அறியாத இடத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம், உலகம் அறியாத இடத்தில் இருந்தோம். ஆனால் நம்மை தேடி யார் வந்ததுங்க? இயேசு வந்தார். ஹலேலூயா. நம்மை தேடி யார் வந்தது? இயேசு. ஹலேலூயா. அவருடைய அன்பு பெரியதாய் காணப்பட்டபடியினாலே நீங்களும் நானும் என்ன பண்ணியிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல நாம் என்ன செய்திருக்கிறோம்? அமர்ந்திருக்கிறோம். ஹலேலூயா. நம்ம தானா ஆலயத்திற்குள்ளாக வந்தோமா? தானா ஆண்டவரை நோக்கி பார்த்தோமா? இல்லை, நம்மை நோக்கி பார்த்தது, உலகம் அறியாத இடத்துல இருந்த பொழுது நம்மை நோக்கி பார்த்தது யாருங்க? இயேசு. அந்த வார்த்தையை கொஞ்சம் சத்தமாக சொல்லுவோமா? இயேசு. ஹலேலூயா, ஹலேலூயா. நம்மை நோக்கி பார்த்தது யாருங்க? இயேசு. அவருடைய அன்பு நம்மை நோக்கி பார்த்தது, அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்தது. அதை நிமித்தமாக இன்றைக்கு நம்முடைய பாதங்கள் இந்த ஆலயத்தில் இருக்கிறது. அதை நிமித்தமாக இன்றைக்கு நாம் இந்த ஆலயத்தில் இருக்கிறோம். ஹலேலூயா. அவருடைய கிருபை எவ்வளவு பெரியதா இருக்கிறது, அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியதா இருக்கிறது என்பதை நாம் என்ன பண்ணணும்?
யோசித்து பார்க்கணும். ஹலேலூயா. சில நேரத்தில் நமக்கு கனம் கிடைக்கும் பொழுது, சில நேரத்தில் நமக்கு உயர்வு கிடைக்கும் பொழுது, சில நேரத்தில் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது, அந்த ஆசீர்வாதங்களும் அந்த கனங்களும் அந்த உயர்வுகளும் நம்முடைய தகுதிக்கு ஏற்றவைகளா என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அநேக நேரத்தில் அது நம்முடைய தகுதிக்கு ஏற்றவைகளா அது என்ன பண்ணாது, நிச்சயம் இருக்காது. ஆனாலும் கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி அந்த இடத்துல என்ன பண்ணுறாருங்க, உட்கார வைக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியலன்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு அநேக நேரத்தில் நாம் தகுதி உடையவர்கள் அல்ல. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம் நம்ம இடத்துல இருக்கிறதா? இருக்கிறதா? அவர் எதிர்பார்க்கிற ஒரு உண்மை நம்ம இடத்துல இருக்கிறதா? அவர் எதிர்பார்க்கிற ஒரு ஜபஜீவியம் நம்ம இடத்துல இருக்கிறதா? அவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்கிறதா? இல்ல. ஆனாலும் கர்த்தர் அவருடைய சமாதானத்தினாலே நம்மை நிறைத்து, நம்ம சமாதானத்தோடு இருக்கிறோமா? இருக்கிறோமா? சந்தோஷத்தினாலே நிறைத்து சந்தோஷமா இருக்கிறோமா? ஒருத்தர் தான் சிரிக்கிறீங்க. ஹல்லேலூயா. சந்தோஷத்தினாலே நிறைத்து நம்முடைய தகுதிக்கும் திராணிக்கும் மிஞ்சின ஆசீர்வாதத்தை நம்மை கொடுத்து, நம்முடைய தகுதிக்கும் திராணிக்கும் மிஞ்சின ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து, நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி வைத்து நம்மை அழகு பார்க்கிறவர் நம்முடைய நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. உலகத்தின் பார்வையிலே நீங்களும் நானும் புரோஜனமற்றவர்கள். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? உலகத்தின் பார்வையிலே நீங்களும் ஞானும், நீங்களும் நானும் ஞானம் இல்லாதவர்களாக இருக்கலாம். உலக மனிதன் நம்மை பார்க்கும் பொழுது, இவருக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இல்லை, இந்த படிப்பு இல்லை, இந்த ஞானம் இல்லை என்று சொல்லி அவன் உலக பிரகாரமாக நம்மை ஓரங்கட்டினாலும் நம்மை ஒதுக்கினாலும், நம்மை ஒதுக்குப்புறத்திலிருந்து நம்மை தெரிந்தெடுத்து, ஒதுக்குப்புறத்திலிருந்து நம்மை தெரிந்தெடுத்து, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நம்ம என்ன பண்றார் ஆண்டவரு, தெரிந்தெடுத்து, தெரிந்தெடுக்கிறாரா இல்லையா? தெரிந்தெடுத்து நம்மை பெயர் சொல்லி அழைத்து அவருடைய ஈசோப்பினால் நம்மை கழுவி நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன் நம்முடைய இயேசுவா இருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. அவருடைய அன்பு பெரியதுங்க, அவருடைய அன்பு பெரியது. ஹலேலூயா. இந்த குருத்தோலை ஞாயிறிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் தரை மட்டும் தன்னை என்ன பண்ணாரு, தாழ்த்தினார். எல்லாராலும் ரொம்ப இழிவாய் பார்க்கப்பட்ட அந்த கழுதியை கொண்டு வந்து அதன் மீது ஆண்டவர் என்ன செய்தார், அமர்ந்தார். ஹலேலூயா. அந்த குருத்தோலை கரங்களிலே வைத்து ஜனங்கள் ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லும் பொழுது, கழுதியின் மீது அமர்ந்து கொண்டு செல்கிற ஆண்டவர் ஜனங்கள் அன்பாய் வரவேற்ற பொழுது, ஜனங்கள் கர்த்தரின் நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லும் பொழுது, அந்த கழுதினுடைய சிந்தை எப்படி இருக்கும், அந்த கழுதை என்ன நினைச்சிருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. இது எனக்கா, எங்கேயோ இருந்த, யாரோ யாரும் அறியாத இடத்துல இருந்த, ஆனால் இன்னைக்கு ஜனங்கள்லாம் அது பாதம் கூட என்ன பண்ணல, தரையில் படலை. ஜனங்கள் தன்னுடைய வஸ்திரங்களை என்ன பண்ணாங்களாம், கீழே விரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் தன்னுடைய வஸ்திரங்களை என்ன பண்ணாங்களாம், தன்னுடைய துணிகளை கீழே என்ன பண்ணாங்களாம், விரித்தார்கள். அப்பனா அந்த கழுதையினோட பாதம் என்ன பண்ணல, தரையில் படல. கழுதை நடந்தது எதுலங்க, வஸ்திரத்தில். இந்த நாள் கான்டெக்ஸ்ட்ல சொல்லணும்னா ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் தான். வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு தான் என்ன பண்ணுறோம், நம்ம நம்முடைய தேசத்தில் ஏர்போர்ட்டில் என்ன பண்ணுறோம், அவர் ஃப்ளைட்டில் இறங்குனதுலேருந்து அவர் கார் ஏறுற வரைக்கும் என்ன போட்டிருப்பாங்க, ரெட் கார்பெட் போட்டிருப்பாங்க, சிவப்பு கம்பளம் வரவேற்பு என்று சொல்வார்கள். ஆனால் அந்த காலத்தில் ஆண்டவருக்கு என்ன பண்ணாங்க, அந்த வரவேற்பை எருசலேமுக்குள்ளாக அவர்கள் கொடுத்தார்கள். ஹலேலூயா, ஹலேலூயா.
நீங்களும் நானும் இயேசுவை சுமக்கிறவர்களாக இருக்கும் பொழுது எல்லா கனமும் மகிமையும் நம்மை தேடி வருகிறதா இருக்கிறது. ஹலேலூயா. நம்ம யாரை சுமக்கணுங்க? இயேசுவை. வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டும், சுமக்க வேண்டிய ஒருவர் தான், சுமக்க வேண்டியது ஒருவரை மாத்திரம்தான். அது யாரு? இயேசுவை மாத்திரம்தான். ஹலேலூயா. இயேசுவை சுமக்க வேண்டிய இடத்துல நீங்க வேற யாராவது சுமந்தீங்கன்னா நமக்கு அழிவு தான், ஆபத்து தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் சொல்லும் பொழுது தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அடுத்த இடத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, ஒருவன் தன்னுடைய தகப்பனையாவது தாயையாவது, அடுத்து என்ன சொல்றாரு, தன்னுடைய சகோதரனையாவது சகோதரியாவது இவர்களை காட்டிலும் என்னை நேசிக்காவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க அவங்கள நேசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லல, அவர்களை நேசிக்கிறதை பார்க்கிலும் ஒரு அதிகமான ஒரு அன்பு யார் மீது இருக்கணும்? இயேசு மீது இருக்கணும். ஹலேலூயா. நீங்க உங்க மனைவியை நேசிக்கிறீங்க, புருஷமார்கள் சிரிக்கணும்னு நினைக்கிறேன், துக்கமா இருக்கிறீங்க, நான் உங்களதான் உயர்த்தி சொல்றேன். நீங்க உங்க மனைவிய நேசிக்கிறீங்க, ஆனா அதை விட ஒரு மேலான ஒரு அன்பு யார் மீது வைக்கணும்? இயேசு மீது வைக்கணும். ஏனென்று சொன்னால் நீங்கள் இந்த நாளிலே இந்த இடத்திலே இருக்கிறதற்கு ஒரு மூல காரணமாக இருக்கிறவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹலேலூயா. நீங்கள் நல்ல ஆசீர்வாதத்தோடு கூட புருஷர்கள் நல்ல கர்த்தரை தேடி உயர்வாக இருந்தீங்கன்னா தான் மனைவியும் உங்கள் கூட இருப்பாங்க. புரியுதுங்களா? எதற்காக நான் இதை சொல்கிறேன்னா, பார்க்க வேண்டியவர் யாருங்க? இயேசு ஒருவர் மாத்திரமே. பார்க்க வேண்டியவர் யாரு? இயேசு ஒருவர் மாத்திரமே. அவரை மாத்திரம் நீங்க என்ன பண்ணணும்? சுமக்கணும். பெண்களாகிய நீங்களும் சுமக்க வேண்டியவர் யாரு? இயேசு ஒருவர். வாழ்க்கை ஃபுல்லா என் புருஷனை தூக்கி சுமந்துட்டு இருக்கேன் யா, வாழ்க்கை ஃபுல்லா என் புருஷனை தூக்கி நான் என்ன பண்றேன்? சுமக்கிறேன். நீங்க ஆண்டவரை நீங்கள் உங்கள் இருதயத்திலும் உங்கள் சிந்தையிலும் வைத்து நீங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களும் நீங்கள் எதிர்பாராத நன்மைகளும் உங்களை தேடி வருகிறதா இருக்கிறது. ஹலேலூயா. சுமக்க வேண்டியதை நாம் சுமக்காதபடிக்கு, தேட வேண்டியவரை தேடாதபடிக்கு, உலகத்தை தேடுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நீங்களும் நானும் நிச்சயம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் என்ன பண்ண முடியாது? திருப்தி ஆகவே முடியாதுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த கழுதை சுமந்தது யார? இயேசுவை. ஹலேலூயா. ஹலேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளை சுமப்பாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? தனக்கு மேலே இருக்கிறவர்களை சுமந்துட்டு இருப்பாங்க. ஏன்? நண்பனை யார்கிட்ட இருந்தால் வரணும், அவர் கொஞ்சம் கண்ணு என் மேலே பட்டாதான் எனக்கு ஏதாவது ப்ரொமோஷன் ஐயா, அவர் கொஞ்சம் என்ன நினைச்சா தான் எனக்கு இன்க்ரிமெண்ட். இல்லைங்க, கர்த்தர் நினைச்சாதான் நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஹலேலூயா. நான் கடந்த வாரமும் சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க நினைத்தால் ஒரு மனிதனும் என்ன பண்ண முடியாது? தடை பண்ண முடியாது. ஹலேலூயா. நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன், எத்தனையோ பேர் எனக்கு இது வேணும், எனக்கு இந்த பொறுப்பு வேணும், எனக்கு அந்த பொறுப்பு வேணும், எனக்கு இந்த பதவி வேணும், எனக்கு இந்த பதவி வேணும் என்று சொல்லி எத்தனையோ பேர் எத்தனையோ அதிகாரிகளுக்கு என்னென்னமோ செஞ்சாங்க. கடைசியில் அதிகாரியும் போயிட்டாங்க, அவங்களும் போயிட்டாங்க. புரியுதுங்களா? உண்மையாக இருக்கிற அதாவது ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களை தான் ஆண்டவர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். ஹலேலூயா. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் யாரும் அறியாத இடத்துல இருந்த ஒரு சிலரை கர்த்தர் இன்றைக்கு உயர்வான இடத்துல அமர செய்திருக்கிறார். ஹலேலூயா. ஹலேலூயா. நேற்று தினத்திலும் நான் பிரதம பேராயரோடு கூட நான் பேசும் பொழுது
நான் ஆணித்தரமாக சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, 13 பேராயத்திற்கும் ஒரு உத்தரவு கொடுக்க வேண்டும். உண்மையாக உத்தமமாக ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆராதிக்கிற திருச்சபையினுடைய விசுவாசிகளை அங்கீகரிக்கிற காலத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். இரண்டாம் தலைமுறையை நாம் என்ன பண்றோம், அங்கீகரிக்கிற ஒரு காலத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னேன். எதற்காக நான் இந்த வார்த்தையை சொன்னா, ஒரு சில திருச்சபைகளில மூப்பர் பிரதிஷ்டை ஆரம்பித்திருக்கிறபடினால சேர்த்து பிரச்சனை என்ன பண்ணிருக்கு, ஆரம்பித்திருக்கிறது. என்னை அணுகும் பொழுது நான் சொன்ன ஒரு வார்த்தை இதுதான், ரெண்டாம் தலைமுறைக்கு வாய்ப்பை கொடுக்கிறவர்களாக மாத்திரமல்ல, உண்மையாக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்கள். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு வருவாங்க, இருக்கிற இடமே தெரியாது. அவர்களை அங்கீகரிக்கிற ஒரு காலத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னேன். ஹலேலூயா. எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் உண்மையாய் இருக்கும் பொழுது, நீங்கள் பரிசுத்தமாய் நீங்கள் நடக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து நீங்கள் அவருக்காக நீங்கள் வாழும் பொழுது, மனிதன் உங்களை அங்கீகரிக்கிறானோ இல்லையோ கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பாருங்க. கர்த்தர் நிச்சயம் என்ன பண்ணுவார், உங்களை அங்கீகரிப்பார். கர்த்தருடைய அங்கீகாரம் தான் நமக்கு வேண்டுமே தவிர மனிதனுடைய அங்கீகாரம் நமக்கு தேவையே இல்லைங்க. மனிதன் உங்களை உயர்த்தி வைப்பான் என்று சொன்னால், அதுவும் நான் சொல்லிடுறேன், அந்த உயர்வு அது நிரந்தரமாக இருக்காது. அதில் ஆபத்து இருக்கு, அதனுடைய விழுதல் ரொம்ப ஆபத்தாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? பொலிட்டிக்ஸ் பண்ணி ஒருத்தர் மேலே வராருன்னு வச்சுக்கோங்க, அதில் நிச்சயம் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. ரெண்டாவது, பொலிட்டிக்ஸ் பண்ணி மேலே வருகிறவர்களுடைய அந்த விழுதல் ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதை நம்மால் என்ன பண்ண முடியாது, பார்க்க கூட முடியாது. எதற்காக நான் இதை சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய இருதயத்திலும் சிந்தையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் சுமக்க வேண்டியவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. சத்தமா சொல்லுவோமா, ஹலேலூயா. நீங்க அங்கீகரித்திருக்கிறீர்கள், இயேசுவை மாத்திரமே நான் என்ன பண்ணுவேன், சுமப்பேன் என்று சொல்லி. ஹலேலூயா. சுமக்க வேண்டியவர் இயேசு ஒருவரே. இந்த குருத்தோலை ஞாயிறில் என் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எருசலேமுக்குள்ளாக அவர் தாழ்மையோடு கூட அவர் கடந்து சென்றார். ஹலேலூயா. தாழ்மையை வெளிப்படுத்தும் விதமாக அவர் என்ன செய்தார், கடந்து சென்றார். ஒரு ராஜாவாய் கடந்து சென்றார். ஹலேலூயா. என்னோடு கூட வாசியுங்கள், 1 பேதுரு 5:5-6 ஒருவர் வாசிக்கலாம். பைபிள் திறந்துட்டு அப்புறம் வாசிங்க. 1 பேதுரு 5:5-6 அந்தபடி இளைஞரே, 1 பேதுரு 5:5-6 வாசிங்க, வாசிங்க. மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆறாம் வசனம், ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு நம்ம யாருடைய கரத்தில் அடங்கியிருக்கணுமா, யாருடைய கரத்தில் அடங்கியிருக்கணும், இயேசுவினுடைய கரத்திலே நாம் என்ன பண்ணணும், அடங்கியிருக்கணும். ஹலேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:10 ஒருவர் வாசிக்கலாம். யாக்கோபு 4:10 ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹலேலூயா. யாருக்கு முன்பதாக நம்ம தாழ்மைப்படணுங்க, யாருக்கு முன்பதாக தாழ்மைப்படணும், கொஞ்சம் சத்தமாக சொல்லுவோமா, இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுவோமா. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்ல சொல்கிறேன்னா, தப்பாக கூட மனிதனுக்கு முன்பதாக தாழ்மையாக இருக்கிற மாதிரி நடிச்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால்
உங்களை தாழ்த்த வேண்டும் என்று சொன்னால் யாருக்கு முன்பதாக தான் தாழ்த்தணுங்க? கர்த்தருக்கு முன்பதாக. தாழ்த்தும் பொழுது நமக்கு என்ன வருகிறது? என்ன வருகிறது? என்ன வருகிறது? உயர்வு வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் தாழ்மைப்படும் பொழுது உங்களுக்கு கிருபை பெருகுகிறது. கிருபை பெருகும் பொழுது உங்களுக்கு உயர்வு பெருகுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுக்கு முன்பதாக நீங்க என்ன பண்ணாதீங்க. உங்களை தர மட்டும் நான் தாழ்த்துறையான்ட்டு ஒரு நாளைக்கு 10 முறை காலை தொட்டுட்டு இருப்பாங்க. அதே ஆளு தான் நம்ம காலை உருவனவனா இருப்போம். ரொம்ப ஆபத்து. 10 முறை காலை தொடுறவங்க தான் நம்ம காலை இழுக்கிறவங்களாம் இருப்போம். கொஞ்சம் காலை தொடுறவங்கிட்ட நீங்க உஷாரா தான் இருக்கணும். புரியுதுங்களா நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா? தாழ்மையா இருக்கிறையா, தாழ்மையா இருக்கிறையான்னு சொல்லிட்டு தரை மட்டும் நம்மை தாழ்த்துகிறேன் என்று நம்ம வெளியே நம்ம சொல்லாம கர்த்தருக்கு முன்பதாக நம்ம தாழ்மையாய் நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரா? உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜாவாய் அவர் காணப்பட்டாலும் இந்த நாளிலே அவர் எருசலேமுக்குள்ளாக கடந்து சென்றது எப்படிங்க? தாழ்மையாய். ஹல்லேலூயா. ஆனா கடந்து சென்றிருக்க வேண்டிய ஒரு மிருகம் இது, குதிரை. ஆண்டவர் சென்றிருக்க வேண்டிய ஒரு மிருகம் இது, குதிரை. ஆனா சென்றது இது கழுதை. எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மிருகமாக இருந்தாலும் ஆண்டவர் அதை தேடி கொண்டு வர செய்து அதன் மீது அமர்ந்து என்ன செய்தார்? எருசலேமுக்குள்ளாக கடந்து சென்றார். கடந்து சென்றதின் நோக்கம் ஒரே ஒரு நோக்கம் தாங்க, நம்மை ரட்சிக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்தார்? கடந்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜாவாக அவர் பிரவேசித்தார், ரட்சிக்கிறவராய் அவர் பிரவேசித்தார், தாழ்மை உள்ளவராய் அவர் பிரவேசித்தார். சகரியா 9:9 எழுதியிருக்கிற பிரகாரமாக அவர் எப்படி பிரவேசித்தார்? நீதி உள்ளவராய், ராஜாவாய், ஒரு தலைவனாய், ஒரு எஜமானனாய், ரட்சிக்கிறவராய், நம்மை மீட்கிறவராய், தாழ்மை உள்ளவராய் அவர் என்ன செய்தாரு? பிரவேசித்தார். ஹல்லேலூயா. இந்த குருத்தோலை ஞாயிறிலே நீங்களும் நானும் கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு லெசன் என்னங்க? தாழ்மை. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு லெசன் என்னது? தாழ்மை. ஹல்லேலூயா. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது நாம் சுமக்க வேண்டியது யாருங்க? இயேசுவை. நம்முடைய இருதயத்தில் வைத்து நம்ம சுமக்க வேண்டியது யாருங்க? இயேசுவை. இயேசுவை தவிர்த்துட்டு வேற யாராவது நம்ம இருதயத்தில் நம்ம சுமந்தோம்னா அது நமக்கு ஆபத்து தான். இயேசுவை தவிர்த்துட்டு வேற யாராவது நம்முடைய இருதயத்தில் வைத்து நம்ம சுமந்தோம்னா அது நமக்கு ஆபத்து தான். புரியுதுங்களா? ஆகினாலே நீங்கள் சுமக்க வேண்டியவர் யாருங்க? யாரை நீங்கள் சுமக்கணும்? இயேசுவை நீங்கள் என்ன பண்ணணும்? சுமக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எந்த மனிதனையும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க? உயர்த்தாதீங்க. எந்த மனிதனையும் நீங்கள் புகழ்ந்து பேசாதீங்க. தேவையில்லாமல் நம்ம ஒருத்தரை புகழ்கிறாங்கன்னா, தேவையில்லாமல் நம்மளை ஒருத்தர் புகழ்கிறாங்கன்னா அதில் ஒரு ஆபத்து இருக்குன்றதை நீங்கள் என்ன பண்ணணும்? உணரணும். சும்மா போகிற நம்மளை பார்த்து நீங்கள் அப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கீங்க, உங்கள் தலை இப்படி இருக்குது, கால் இப்படி இருக்குது, உங்கள் துணி எப்படி இருக்குன்னா அதில் ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது. ஒன்று அவங்க பார்க்குற பார்வையில் தவறு இருக்குது, இல்லைன்னா அவங்க இருதயத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்குது. புரியுதுங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், உயர்த்த வேண்டியவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. உயர்த்த வேண்டியவர் யாருங்க? இயேசு ஒருவர் மாத்திரமே. இருதயத்தில் வைத்து நீங்கள் சுமக்க வேண்டியவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நான் நம்புவேன்,
யார் கைவிட்டாலும் நான் பின் செல்வேன். இயேசு ஒருவரை மாத்திரமே நான் பிடித்து கடந்து செல்வேன் என்று சொல்லி அவரையே நோக்கி பார்த்து நீங்கள் கடந்து செல்லும் பொழுதுதான் நீங்க என்ன பண்ண முடியும், ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை என்ன பண்ண முடியும், வாழ முடியும். மூன்றாவது, நமக்கு ரட்சிப்பு என்று சொன்னால் அது இயேசுவால் மாத்திரமே நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. எந்த மனிதனும் நமக்கு என்ன பண்ண முடியாது, ரட்சிப்புக்கு கொடுக்க முடியாது. எருசலேமிலே ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி உயர் அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று சொன்னால் அறிந்துதான் ஆர்ப்பரித்தார்கள், என் ரட்சிப்பு என் இயேசுவாலே மாத்திரமே வரும் என்று சொல்லி. ஹலேலூயா, ஹலேலூயா. இந்த நாளிலே நாம் இரட்சணத்தின் சந்தோஷத்தை நாம் கொண்டாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் என்ன பண்ணியிருக்கிறோம், இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இரட்சிப்பினுடைய மகிழ்ச்சியை இந்த நாளிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோங்க, கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஹலேலூயா, ஹலேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதனைக்கு வரோங்க. ஏன் வரும், ஐயர் என்ன துணி போடுறாரு, எப்படி தலாசிக்கிற, பார்த்துட்டு போகிறதுக்காக வரும். சொல்லுங்க, ஃபேன் எல்லாம் ஓடுதா, தொடச்சிருக்கா, சேர் எல்லாம் இருக்கா, எதுக்கு வரோம் நம்ம, அதுக்கு அதுக்கு ஒரு தனி கூட்டம் இருக்கு. சொல்லுங்க, எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. ஒருவர் ஃபோன் பண்ணார், ஒரு மூப்பர் தான். ஐயா ரொம்ப சீரியஸாக பேசணும். நான் சொன்னேன், என்ன விஷயம் ஐயா, ஐயா கொஞ்சம் பாஸ்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. நான் சொன்னேன், என்ன அட்வைஸ் ஐயா, என்ன பண்ணணும். ரொம்ப சீனியர், கிட்டத்தட்ட அவருடைய வயது ஒரு 55 வயது இருக்கும். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக மூப்பராக இருந்திருக்கிறவர். அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு திருச்சபையில், இந்த திருச்சபையில் இல்லை, குறிப்பிட்ட வேற ஒரு திருச்சபையில், வேற ஒரு திருச்சபையில், அது ஒரு ஹிந்தி திருச்சபை, அது ஒரு ஹிந்தி திருச்சபை. நான் கேட்டேன், என்ன ஐயா என்னாச்சு என்று சொன்னேன். அவர் சொன்னார், காலையில் ஆராதனையில் நான் போய் உட்கார்ந்தேன் ஐயா, உட்காந்துட்டு ஏந்து பார்த்தா என் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அழுக்காக இருக்குது, சேரை பாஸ்ட்டு தொடக்கவே இல்லையா, சேரை பாஸ்ட்டு தொடக்கவே இல்லையா. அதை விட அவருக்கு வேறு என்னையா வேலை, ஆ சம்பளம் எதுக்கு கொடுக்குறீங்க, சனிக்கிழமை வந்து சேரை எல்லாம் தொடச்சி கிடச்சிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போகிறத விட்டு அவருக்கு இதோட வேறு என்ன வேலை, சம்பளம் எதுக்கையா கொடுக்குறோம். நான் சொன்னேன், உங்கள் சேரை தொடக்கிறதுக்கு என் பாஸ்ட்டை நான் அந்த சர்ச்சில் வைக்கல, விருப்பம் இருந்தால் நீங்கள் சர்ச்சைக்கு போங்க, இல்லைனா விட்டுட்டு நீங்கள் எந்த சர்ச்சைக்கு நான் போங்க. நான் கொடுத்த பதில் இதுதான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த சர்ச்சைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்களுடைய ஆராதனைக்கு கடந்து வாருங்க. உங்களுக்காக என்னுடைய ஒர்க்கரை, என்னுடைய பாஸ்டரை நான் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. கொஞ்சம் அந்த செய்தி, அந்த ஒரு வார்த்தை அவருக்கு கடினமாக தான் இருந்தது. நான் சொன்னேன், நான் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு இருதயத்தை அது வேதனைப்படுத்துகிறதாக தான் இருக்கும், ஆனாலும் சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன். ஊழியர்கள் ஊழியத்தை சுய அர்ப்பணித்திருக்கிறார்களே தவிர உங்கள் வீட்டு வேலையே இல்லை, புரியுதுங்களா. உங்களுக்கு பர்சனல் வேலை செய்ய ஆண்டவர் எங்களை அழைக்கலை. நாங்கள் பரம தகப்பனினுடைய பணியை செய்கிறோமே தவிர உங்கள் வீட்டு வேலையை செய்ய நாங்கள் இந்த இடத்துல இல்லை, புரியுதுங்களா. எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஆலயத்திற்கு நாம் வருகிறதின் நோக்கமே இரட்சணத்தின் சந்தோஷத்தை கொண்டாடு. ஹலேலூயா. நீங்களும் நானும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்திற்கு வருகிறதின் நோக்கமே எதுங்க, இரட்சணத்தின் சந்தோஷத்தை கொண்டாடு. ஹலேலூயா. இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, இவங்க நல்லா இருக்காங்களா, அவங்க நல்லா இருக்காங்களா, இந்த வாரம் வந்தால் அவங்கள பார்க்கலாம், இவங்கள அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணல, வரலை. ஒருவரை ஒருவர் பார்க்க பேச இந்த இடத்துல வரலை. பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்க நாம் வருகிறோம். ஹலேலூயா. காலமே எழுந்து ஆயத்தப்பட்டு இந்த இடத்துல நாம் வருகிறோம் என்று சொன்னால் பரலோகத்தின் சத்தத்தை கேட்க நாம் வருகிறோம். ஹலேலூயா. பரம தகப்பினுடைய சத்தத்தை கேட்கும்படியாக நாம் வருகிறோம். நீங்களும் நானும் பெற்றிருக்கிற கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த இரட்சணத்தின் சந்தோஷத்தை கொண்டாட வருகிறோம். ஹலேலூயா. ஞாயிற்றுக்கிழமை நம்ம வருகிறதின் நோக்கமே எதுங்க, இரட்சணத்தின் சந்தோஷத்தை கொண்டாட வருகிறோம். ஹலேலூயா. அந்த இரட்சணத்தின் சந்தோஷத்தை நீங்கள் வாரம் வாரம் நீங்கள் கொண்டாடும் பொழுது கர்த்தருக்குள்ளாக நீங்கள் வளருகிறவர்களாக இருப்பீர்கள். ஹலேலூயா, ஹலேலூயா. இந்த குருத்தோலை ஞாயிறிலே கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து நீங்கள் தாழ்மையாக இருக்கவும்,
நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே இயேசுவை சுமக்கவும். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஆலயத்திற்கு வரும் பொழுது அந்த இரட்சணத்தின் சந்தோஷத்தை கொண்டாடவும். கர்த்தர் உங்களுக்கு அவருடைய அளவு கடந்த கிருபையை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் செய்வோம். தகப்பனே, எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாழ்மை உள்ளவராய் எருசலேமுக்குள்ளாக கடந்து சென்றீரப்பா. கழுதை உம்மை சுமந்தது போல நாங்களும் உம்மை சுமக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று எங்களோடு கூட பேசினீர். எங்களோடு கூட நீர் உறவாடி கொண்டிருக்கிறீரப்பா. இரட்சணத்தின் சந்தோஷத்தை கொண்டாடுகிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். இரட்சணத்தின் சந்தோஷத்தை நாங்கள் கொண்டாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்பா. இரட்சணத்தின் சந்தோஷத்தை கொண்டாடுகிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். சொல்லுவோம், அப்பா நீர் பெரியவர், ஆண்டவர் யோசனையில் நீர் பெரியவர், யோசனையில் நீர் பெரியவர் அப்பா. நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக நீர் செயல்படுகிறவராய் இருக்கிறீர். நீர் செயல்படுகிறவராய் இருக்கிறீர். ஆராதனை சொல்லுமா என்று சொல்லும் பொழுது என்னை இரட்சிக்கிற இயேசு என்று நாம் நினைத்து சொல்லுவோமா. என்னை சிலுவையினால் கொடுத்து வழி நடத்துகிறவரே. கண்மணி போல் கண்மணி போல் காப்பவரே. எல்லோரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவான் ஆராதிக்கிறோம் அப்பா, ஆராதிக்கிறோம் தகப்பனே. சுமப்பவரே
கொடுக்கிறவரே. ஒளி நடத்தும் விண்மீனே, உறுதியாடு அடித்தலமே, பிரசன்னத்திலே உணர்ந்து சொல்லுவோமா, பரலோகத்தின் பிரசன்னத்தை உணர்ந்து வேண்டும் அப்பா. உம்மை மாத்திரமே நான் சுமக்கணும், உம்மை மாத்திரமே நான் சுமக்கணும், உம்மை மாத்திரமே நான் சுமக்கணும். என் வாழ்க்கை, என் ஜீவன் ஒருவருக்காக மாத்திரமே, என் வாழ்க்கை, என் ஜீவன், என்னுடைய ஓட்டம் ஒருவருக்காக மாத்திரமே அப்பா. ஒருவருக்காக மாத்திரமே சத்தத்தை உயர்த்தி சொல்லுவா, உன்னத தேவனே, ஹோசனா ஹோசனா ஹோசனா. தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ராஜாவாய் நீர் பிரவேசித்தீர், தாழ்மையுள்ளவராய் பிரவேசித்தீர், நீதி உள்ளவராய் எருசலேமுக்குள்ளாக பிரவேசித்தீர், ரட்சிக்கிறவராய் பிரவேசித்தீர். உம்முடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை இன்று நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கொண்டாட நீர் உதவி செய்தீர். எமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்தும், எங்களை நடத்துங்க அப்பா, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.